அம்மா உங்களுக்கு பொய்க்கு அப்பா இருக்காங்கன்னு தெரியுமா? என்ன, பொய்க்கு அப்பா இருக்காங்களா? ஆமா, பைபிள்ல யோவான் 8:44 சொல்லியிருக்குது, சாத்தானானவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான்னு சொல்லியிருக்குது. அப்போ உண்மைக்கு அப்பா இருக்காங்களா? ஆமா, அதே யோவான் 14:6 என்ன தெரியுமா சொல்லியிருக்குது? இயேசுவானவர் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன்னு சொல்லியிருக்குது. அப்ப உண்மையோட அப்பா யாரு? பொய்னா என்ன? நல்ல கேள்வி. பாருங்க, உண்மைக்கு அப்படியே மாறா பேசுனா அதுக்கு பேரு தான் என்ன தெரியுமா? பொய். இப்ப இங்க உண்மை யாரு? இயேசப்பா. இப்ப இயேசப்பா எதெல்லாம் சொல்லியிருக்காரோ அதையெல்லாம் மறுத்து பேசி எதிர்மறையா பேசுனா அதுக்கு பேர் என்னது? பாருங்க, இயேசப்பா சொல்லியிருக்கிறாரு, ஏய் சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்கன்னு மறுபடியும் சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. ஆனா சாத்தான் சொல்வான், ஏய் அது எப்படா சந்தோஷமா இருக்க முடியும் நம்மளுக்கு, அது பாரு உன் ஃப்ரெண்ட பாரு, அங்க பாரு, இதை பாரு, அவங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் உங்ககிட்ட இருக்குதான்னு சொல்லி சொல்வான். அதே நேரத்துல பாரு அதுதான் பொய். அதே நேரத்துல இந்த ஏசுவாமி சொல்வாரு, கவலைப்படாதப்பா, காக்கா குருவி எல்லாம் பாரு, அதெல்லாம் சந்தோஷமா இருக்குது, அதையெல்லாம் போஷிக்கிறேன்னா உன்னை போஷிக்க மாட்டேனான்னு சொல்வாரு. ஆனா சாத்தான் சொல்வான், ஏய் எப்படா கவலைப்படாம இருக்க முடியும், கவலைப்படாம எப்படி இருக்க முடியும், மனுஷனா இருந்தா நம்மளுக்கு என்னென்ன தேவை இருக்குது, பரீட்சை வருது, அதை பற்றி கவலைப்படணும், இப்படி நம்மளுக்கு போட்டுக்கிட்டே இருப்பான். அதுதான் பொய். எதெல்லாம் ஏசாமியை சொன்னாரோ அதையெல்லாம் எதிர்மறையாக பேசுனா அதுக்கு பொய். பாருங்க, நீங்கள் உண்மையாக நடந்தீங்கன்னா நீங்கள் யாருடைய பிள்ளையாக இருப்பீங்க? அப்போ நீங்கள் பொய் சொல்லிக்கிட்டு சுற்றிட்டு இருந்தால் யாருடைய பிள்ளையாக இருப்பீங்க? சாத்தான் பிள்ளையாக இருப்பீங்க. இல்லை, பாருங்க, நாம் ஏசப்பாவை பின்பற்றினா உண்மையை தான் பேசணும், நீங்க சாத்தான பின்பற்றா பொய் தான் பேசுவீங்க. ஒரு ரூட் எப்படியோ அப்படிதான் ஃப்ரூட். உங்க வாழ்க்கையில நீங்க எப்படி அது உங்களுடைய வாழ்க்கையில தெரியும். God bless you.